வணக்கம். நாம் இன்றைக்கி குடற்குழம்பு டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: 3 வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 5 பட்டை, 4 லவங்கம், இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ நம்ம இந்த குடற்கறியை வேக வைக்க போகிறோம். அதுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள், சிறிதளவு உப்பும் நான் சேர்த்துக்க போகிறேன். உப்பும் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா வந்து அதிகமாக போட்டுட்டிங்கன்னா இந்த குடற்கறியில் ஏறிடும், அப்புறம் உப்பு கக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, சரிங்களா? இப்போ நம்ம அதுக்கு தேவையான ஒரு கரம் மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் மிளகு, பட்டை, 2 ஏலக்காய், லவங்கம், 1 அன்னாச்சிப்பூ, 1 ஸ்பூன் சோம்பு, சீரகம் சேர்த்து நல்லா இதை பொன் நிறமாக வதக்கிக்கிறோம். இது நல்லா பொன்னிறமாக வந்த உடனே நம்ம ஒரு பிடி சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோம், 1/2 தக்காளி, இதையும் போட்டு நல்லா நம்ம இதையும் வதக்கிக்கணும். நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே இது கூட நான் ஒரு 2 பீஸ் தேங்காய் வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆறினதும் ஒரு பேஸ்ட்டாக நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த குடற்கறி வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை தண்ணி இருத்துட்டு இந்த குடற்கறி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது ஆறந்தக்கப்புறம் நம்ம நல்லா சின்ன சின்னதாக பொடிசாக நறுக்கி வச்சுக்க போகிறோம். உங்களுக்கு என்ன சைஸில் தேவையோ நீங்கள் அந்த மாதிரி சைஸில் சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இது நம்ம அறியும் போது பார்த்திங்கன்னா கையெல்லாம் ஒரு என்ன மாதிரி பிசு பிசு போகிறோம், ஏன்னா அது வந்து இதில் ஃபேட் அதிகமாக, அந்த ஆயில் கண்டென்ட் பாருங்கள், மேலே ஃபுல்லாக ஃபேட்டாக எல்லோ கலரில் இருக்குது. இதெல்லாம் நம்ம இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெய் காஞ்சதாக நம்ம கடுகு போட்டுட்டோம், பட்டை லவங்கம் போட்டாச்சு. இது நல்லா பொரிஞ்ச உடனே அதை கட் பண்ணி வச்சுக்கோங்கன்னா பெரிய வெங்காயம் அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இந்த பெரிய வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் ஸ்டேஜ் வந்த உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு இது நல்லா வதங்கி வடந்த உடனே இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். கறிவேப்பிலை, தக்காளி எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழஞ்சி ஒன்றோட ஒன்று குழஞ்சி வரணும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோம்னா நல்லா தக்காளி வந்து சீக்கிரமாக சுருங்கும் வதங்கும் போது. இப்போ நல்லா இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம், ஒன்றோட ஒன்று குழையணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம அரிஞ்சு வச்சோம் இல்லைங்களா, இந்த போட்டி கறி, போட்டின்னு சொல்லுவாங்க இந்த குடற்கறியை, இந்த போட்டியை வந்து சேர்த்து இதையும் நம்ம ஒரு கிண்டு கிண்டி விட்டுறலாம். இப்போ அது கிளறினோடனே நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளை சேர்த்துக்கிறோம். இந்த குழம்பு மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா காய்ந்த மிளகாய் 1 கிலோன்னா, தனியா 1 கிலோ, 100 கிராம் மஞ்சள், கொம்பு மஞ்சள் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் நாங்கள். இப்போ இது 1/3 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ இது நல்லா கிளறி ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இந்த மிளகாத்தூளோட ஸ்மெல்ல வந்து நல்லா கொஞ்சம் போகணும், ரா ஸ்மெல்லாம் அந்த அளவுக்கு கிண்டி விடலாம். நம்ம நல்லா கிளறி விடுங்க. பாருங்க கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இப்போ அது நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி அந்த வேஸ்ட் பண்ணாமல் அந்த வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணி ஊற்றி நம்ம இப்போ மறுபடியும் மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் கரெக்டாக ஆகும்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். இதுக்கு நடுவில் நாங்கள் கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கணும், நாங்கள் மறந்துட்டேன். கடலப்பருப்பு ஊற வச்சுருந்தா நம்ம அந்த போட்டி சேர்த்தோம் இல்லைங்களா, அப்பயே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு வேக வச்சுட்டுருக்கலாம். நாங்கள் ஊற வைக்காதனால இப்போ நான் 1-5 விசில் விட்டு எடுத்துருக்கேன். இப்போ நான் இப்போ ஒரு 2 கொதி வந்துருச்சுங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு குழம்பு. இது கூடவே நம்ம வேக வச்ச கடலப்பருப்பையும் சேர்த்துக்கிறோம். நம்ம ஊற வச்சுருந்தோம்னா நம்ம போட்டி போடும் போதே, நம்ம வதக்கும் போதே அந்த ஸ்டேஜ்லேயே போட்டுக்கலாம், அது நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தேங்காய் பேஸ்ட், அந்த மசாலா பேஸ்ட்டை, அதை ஊற்றி ஒரு நல்லா ஒரு 2 தடவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு 2 கிளறி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணலாம். எதுக்காக அந்த கடலப்பருப்பு போட்டோம்னா, நம்ம அது சாப்பாட்டு கூட பிசைஞ்சு அந்த குடல் கறியும் அந்த கடலப்பருப்பையும் சாப்பிடும்போது அந்த கடலப்பருப்பு மாட்டும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.